கருப்பு சட்டை போராட்டம் தொடரும் தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் அறிவிப்பு. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பிறப்பிக்கும் வரை கருப்பு சட்டை போராட்டம் தொடரும் என்று தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் கூறினார். இதுகுறித்து நெல்லையில் நிருபர்களிடம் அவர் கூறுகையில், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை 30 நாட்களில் வெளியிடப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளதை வரவேற்று பாராட்டுகிறோம். இதற்கான அரசாணை வெளியிடும் வரை கருப்பு சட்டை அணியும் போராட்டம் தொடரும். பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றும் அரசாணையை மத்திய அரசு பிறப்பிக்க வேண்டும். இதற்காக தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். வரும் சட்டசபை தேர்தல் தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுக்க கட்சித் தலைவர் மற்றும் பொது செயலாளருக்கு மாநில செயற்குழு கூட்டத்தில் முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இதில் மாநில பொது செயலாளர் பிரிசில்லா பாண்டியன், நிர்வாகிகள் நெல்லையப்பன், மாநில செய்தி தொடர்பாளர் வக்கீல் சண்முக சுதாகர், மாநகர செயலாளர் கண்மணி மாவீரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயற்குழு கூட்டம் தேர்தல் காலத்தை கருதி இன்றைக்கு நடத்தப்பட்டது. தலைமையகத்தில் நடத்தியிருக்கின்றோம். வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முழு அதிகாரம், தேர்தலில் பணிப்பதற்கான பேச்சுவார்த்தை கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தையும் ஒப்புதலையும் இந்த மாநில செயற்குழு எனக்கு அளித்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு பிறகு நான் இந்த அரசியல் அதிகார பயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இந்த மக்களை முன்னிறுத்தி அரசியலில் நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் என்ற அதிகார பகுதியை எடுத்துக்கொள்வதற்காக நான் பயணம் செய்ய தேதி பொங்கல் கழித்து நாங்கள் தேதி அறிவித்து அதன் பிறகு நான் பயணம் செல்ல மேற்கொள்ள இருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை மூலவர்கள் 30 நாளுக்குள் அளிக்கப்படும் என்ற உறுதிமொழியை சமீபத்திலே ராமநாடிலே பரமக்குடியிலே பொதுக்கூட்டத்திலே அவர் நிகழ்வுகளை பேசி அத்துறை தேவேந்திர குல வேளாளர் மக்களையும் மகிழ்ச்சியோடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் செலுத்துகிறது. வேற எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். இப்போ 421 நாள் உங்களோட போராட்டங்கள் இருக்கு. ஆமாங்க, நான் பல முறை பிரதமரை சந்தித்திருக்கிறேன். மத்திய அரசில் இருக்கின்ற அனைத்து மந்திரிகளையும் நான் சந்தித்திருக்கிறேன். முதலமைச்சர் அவர்களை நான் பலமுறை சந்தித்து மனு அளித்து அவர் என்னிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். பலமுறை உங்களுடைய செய்தியில் சொல்லியிருக்கேன், நம்பிக்கை வீண்பாகாது, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அது எதன் அடிப்படையிலான எங்களுடைய போராட்டத்தினை கருத்தில் கொண்டு அவர்கள் கொடுக்கின்றார்களா அல்லது மக்களுடைய மனநிலையை புரிந்து கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் வெற்றி என்பதை நான் இந்த இடத்துல மகிழ்வோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 421 நாட்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்ற நோக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சர்கள் முதல் முதலாக 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி உங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் நிச்சயமாக அரசாணை அறிவிப்போம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அடுத்தபடியாக மத்திய அரசுக்கு நாங்கள் இங்கிருந்து ஒப்புதலுக்காக பரிந்துரையை அனுப்பித்து விட்டோம் என்று அடுத்த முறை சொன்னார்கள். இப்பொழுது கடைசியாக பரமக்குடியை 2-3 நாட்களுக்கு முன்பாக 30 நாட்களுக்குள் அரசாணை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 வாக்குறுதிகளை வைத்து கேட்கும் பொழுது நான் 3 முறை மற்றும் பல முறை பார்த்தா கூட என்ன இதை அவர்கள் உறுதி சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நிச்சயமாக கிடைக்கும். தேர்தல் வாக்குறுதி அல்ல, நீண்ட ஆண்டுகளான என்னுடைய மக்களுடைய கோரிக்கை தேவேந்திர குல அரசாணை, அதற்காக கிடைக்கப்பட்ட பரிசு. அது அவங்க சொல்லாமல் இவங்க எப்படி சொல்ல முடியும்? இவர் ஓனாக சொல்லலையே. மத்திய அரசு பரிந்துரை செய்தோம், 30 நாளைக்குள்ள அரசாணை வரும் என்று சொல்லியிருக்காரு. அதை நம்புறோம், வரும், கண்டிப்பா வரும். நவம்பர் ஜனவரி 14ஆம் தேதி அமித்ஷா வராரு, நீங்க அவர்கிட்ட பார்த்து எதுவும் இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது அமித்ஷா வந்து அவர் அரசியல் ரீதியான அழைப்பு என்டிஏங்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அதில் இருக்கும்போது அழைப்பு கொடுத்தா நாங்கள் போவோம். இதற்கு போக வேண்டிய பல முறை பார்த்தாச்சு. இது கொடுக்கணும்னு அவசியம் கண்டிப்பா கிடைக்கும். இருக்கும் பலவிதமான கருத்து. அது பொதுக்குழு செயற்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும். அதோடு மட்டும் தேர்தல் கூட்டணியை பொறுத்து. அப்ப என்டிஏ முதலமைச்சர் யார் இதுல?
இந்தியோட முதலமைச்சரா என்ன திடீர்னு கேக்குறீங்க? கூட்டணியில ஏங்க பிரதமர் தான் இந்தியோட தலைவர் தலைவர் முதலமைச்சர். தமிழகத்துல வந்து இப்ப வந்து திமுக சார்பாக முதலமைச்சர் என்பது பண்ணப்பட்டு அவர் தமிழக முதலமைச்சராக வேட்பாளர் சொல்லி அவர் ஓட்டு கேட்க போயிட்டு இருக்காரு. ஆனா அதிமுக கூட்டணியில வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா அறிவிச்சாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா என்னோட தேசிய தலைவரும் மோடியும் அறிவிப்பார்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த கட்சியுடைய நிலைப்பாடுகளை பத்தி நம்ம விவாதம் செய்ய இப்ப முடியாது. தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் நாட்கள் அறிவித்த பிறகுதான் யார் முதலமைச்சர் என்பதை சொல்ல முடியுமே தவிர அவரவர்கள் அவருடைய சொந்த கருத்துக்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார். அதுதான் உண்மை. உங்கள் நிலைப்பாடு நாங்கள் யாரோடு பயணிக்கணும் என்ற நிலைப்பாடு செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்க போறோம். நான் அதிமுக இப்ப கூட்டணியில் இருக்க இல்லைன்னு சொல்லல, என்டிஎல் கூட்டணியில் இருக்க இல்லைன்னு சொல்லல. தேர்தல் காலகட்டத்தை பொழுது தேர்தல் அறிவித்த பிறகுதான் நான் எந்த கூட்டணியோடு பயணிக்கிறேன் முடிவு சொல்ல முடியும். அதுக்கு பிறகுதான் நான் சொல்லுவேன் யாருன்னு. இப்ப என்னால சொல்ல முடியாது. அவங்களுடைய கட்சி அறிவிச்சிருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிருக்கு, இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, அது மாதிரி பிஜேபியில அவங்க சொல்லியிருக்காங்க. இது அது அவங்களுடைய சொந்த கருத்து. ஆனால் தேர்தல் கூட்டணியை பொறுத்து தான் நாங்கள் அறிவிக்க முடியும். யாரும் சொல்லணும் போட்டியிடும், கண்டிப்பா போட்டியிடும், கண்டிப்பா உரிய முறையத்துவம் கிடைக்கும் வகையில் நாங்கள் போட்டிடுவோம். அது அந்த காலகட்டத்தை பொறுத்து கூட்டணிங்கும் போது தர்மம்னா பேச்சுவார்த்தைகள் எந்த இடம் எந்த இடத்துல நிற்க போறோங்கிற பேச்சுவார்த்தை முடித்து அதன் பிறகு எங்க நிற்கலாம் என்பதை முடிவு செய்து அறிவிக்க முடியுமே தவிர நானா இஷ்டப்படி நாங்கள் நிற்க போறோம் சொல்ல முடியாது. அறிவிச்ச பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படுங்கிறீங்க. இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க. ஆமா, அப்ப தேர்தல் சமயத்துல கூட்டணி மாறுதுங்களா? எங்களுக்கு அது சொல்ல செயற்குழு பொதுக்குழு பொறுத்து தான் சொல்ல முடியும். எனக்கு உறுதியை பிரதிநிதித்துவம் கொடுத்தாதான் நான் இதுல பயணிப்பேன்னு சொல்ல முடியும். பிரதிநிதித்துவம் பொறுத்து தான் நான் இந்த கூட்டணி சொல்ல முடியும். அதிமுக உரிய பிரதிநிதித்துவம் இப்ப இருக்கு, இப்ப இருக்கிறோம். நாளைக்கு மாறு மாறலாங்கிறது இப்ப சொல்ல முடியாது. எங்களுக்கு கொடுக்கிற மரியாதை எங்களுக்கு கொடுக்கிற பிரதிநிதித்துவம் கொடுத்தால் அதனுடைய பயதத்திலே செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதில் முடிவெடுக்கப்படும். அது சொல்ல முடியாது. இப்போ இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ இதே மாதிரிதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் தேமுதிகவும் சொல்லுது. சரி, நீங்க சொன்ன மாதிரிதான் பாமகவும் சொல்லுது. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதிகமா சீட்டு பெறுவதற்கான ஒரு முயற்சியா இருக்குமோ? ஏன் இருக்கக்கூடாது? தனிப்பட்ட முறையில் எடுக்கின்ற முடிவு அல்ல. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் எந்த முறையும் எடுக்காது. திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ரெண்டுமே பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. ஆமாங்க. நீங்க இந்த நேரம் இன்னும் கூட்டணி கொடுத்தீங்க. நான் பயணம் பயிர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இப்பதான் பொங்கல் கழிச்சு நான் ஒரு மாவட்டமா பயணம் போக போறோம்னு இப்பதான் அறிக்கை கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட. சரி, நீங்க கூட்டணி மிஸ் ஆன பிறகுதான் அந்த யாருக்கு நீங்க போய் ஓட்டு கேட்க முடியும்? இப்ப ஓட்டு கேட்க போல, நான் என்னுடைய மக்களை சந்தித்து மக்களுடைய மனநிலை புரிந்து என்ன நிலையில இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த மனநிலைக்கு நாங்க இப்ப போறோம், இப்ப போறோம், பயணம் வைக்க போறோம், பொங்கல் கழிச்சு போறோம். இல்ல, அந்த மனநிலையை வந்து நீங்க எப்ப அறிவிப்பீங்க? கூடிய சீக்கிரத்துல எதிர்பாருங்க. நன்றி சொல்வதற்காகவும் மக்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கின்றதை அறிந்து கொள்வதற்காக மக்கள் அங்கு விரும்புகிறார்கள். அவருடைய பிரதிபலிப்பை சொல்லுகிறார்கள். அது கூட்டணி தர்மம் என்று சொன்னால் பேச்சுவார்த்தை மூலமாக எந்த தொகுதி எந்த இடம் என்பதை சொல்லிதானே முடிவெடுக்க முடியும். அதுக்கெல்லாம் அவங்க மக்களுடைய மனநிலை எல்லா மாவட்டத்திலையும் நிற்கும் சொல்றாங்க. திருச்சியில சொல்றாங்க, பெரம்பலூர் சொல்றாங்க, ராமநாட்டில் சொல்றாங்க, ஊர் ஊட்டியில சொல்றாங்க, எல்லா மாவட்டத்திலும் சொல்றாங்க. நீங்களே சங்கரங்கள் இருக்கிறதாக ஒரு பிரபஞ்ச அடிப்படையில் இருக்காங்க. பார்க்கலாம், வந்த பார்ப்போம். அவரை பத்தி பேசுறதே கிடையாது. நீங்க தான் வீடியோல கேட்டு கேட்டு இருப்பாங்க. உங்களுக்காக நாளைக்கு அவர் ஆறாம் தேதிக்கு ஒரு இதே மாதிரி தேவேந்திர குல வேளாண்க்கு ஒரு பெரிய பேரணி வச்சிருக்காரு. அவர் தேவேந்திர, அது அவருடைய முடிவு என்பது அவருடைய வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம். தேவேந்திர குல அரசாணை என்பது நீண்ட 40 ஆண்டுகளான கோரிக்கை. கொடுக்க போகின்றார்கள், கொடுப்பார்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அவருடைய கருத்து வேறு, என்னுடைய கருத்து
கருத்து வேறு. மக்களுக்காக நாங்கள் பயணிக்கின்றோம். இன்னொருவரை பற்றி நான் சொல்வது கிடையாது. அவரை நான் பேசுகின்ற லெவல் அவர் முக்கியமான நபரும் அல்ல. இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய நிறுவனங்கள் இதெல்லாம் திறக்காம இருக்கிற சமயத்தில் விஜய் படத்தை வந்து 100% தேட்டரில் திரையில ஒளிபரப்புறதுக்கு தமிழக அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் நிலையை புரிந்து அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்று நம்புகிறேன். மக்கள் நம்ம வீட்டுல உட்காந்து புழுக்கமா உட்காந்து போர் அடிச்சிருக்கோம். சரி, சினிமாவா பாக்கட்டு போய் சொல்லி அறிவிச்சிருக்கலாம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, கல்லூரி துறக்கல, ஸ்கூல் துறக்கல, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த கொரோனா என்ற நோய் தொற்று நோய் உலக ரீதியாக பரவி குறைந்து மறுபடி கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, லண்டன்லாம் பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்லாம் அரசு கம்ப்ளீட்டாக மூடுறான். இப்போ வளர மறுபடியும் திருப்பி ரிவெஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த நிலைகள் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காக தமிழ் அரசு எடுத்துக்கின்ற முடிவாக இருக்கலாம் அல்லவா? அதனால ஸ்கூல் உறவு ஆரம்பிச்சதால பிரச்சனை வந்துடக்கூடாது, காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அதனால கேட்கப்ப ஒன்றும் இல்லை, திரையரங்கத்தில் 100% இல்லை, 100 சீட்டு சொல்லுங்க. நீங்க தப்பா சார், 100% அவங்களுடைய தனிப்பட்டம் அவருடைய சொந்த கருத்தை போய் நம்ம பொது கருத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ரேஷன் கார்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதுல திமுக காரங்க இல்லையா, அண்ணாதிமுக மட்டும்தான் இருக்குதா, காங்கிரஸ் காரங்க இல்லையா, எல்லாருக்கும் கொடுக்கறாங்க கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு? நிறுத்தப்பட வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னாலே ஒரு கோரிக்கை வச்சு நாங்கள் போராட்டம் பல முறை பண்ணிருக்கிறோம். அது தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையும் முதலமைச்சர்கள் தான் எடுக்க முடியும். நாங்கள் வற்புறுத்தலாம், இந்த மாதிரி நீங்கள் மூடுனா நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். அது எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு அரசுடைய கடமை. அது அவங்க தான் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதனால வந்து நீங்கள் வந்து திறந்துருக்கீங்களா, எப்படி திறக்கலாம்னு நான் கேட்க முடியாது. நான் வலியுறுத்தலாம், முழுமையாக மது வழக்கை நீங்கள் அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம், அது தப்பு இல்லையே. நான் திறக்க மாட்டேன், நானே திறக்க மாட்டேன், போதுமா? இதுக்காக நான் அசூல் பண்ணுறேன். காமராஜ் நகரில் இருக்கிற டாஸ்மாக்கு இவங்க பெடிஷனே கொடுக்க வேண்டாம், நானே திறக்க மாட்டேன், இதுக்கு வேணால் நான் அசூல் பண்ணுறேன். ஏன்னா நடத்தக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். இல்லை, புதுசாக எப்படி வரும்? மேலாளர் அரசாணைக்காக மட்டும் போராடுறதோட சேர்த்து பட்டியல் வெளியேற்றங்கிற கோரிக்கையை சேர்த்து தான் முன் வச்சிங்க. ஆனால் அது வரல, இது மட்டும் வந்திருக்கு. இருந்த பொழுதிலும் வந்து அதிமுகவுக்கு நன்றி தெரிவிக்கிறது அவங்களோட ஒரு இணக்கம். ஒன்னே ஒன்று தெளிவாக நான் உங்கள்கிட்ட பல திருப்பு சொல்லியிருக்கேன், உங்கள் பத்திரிகையில் சொல்லியிருக்கேன், அரசாணை என்பது வேறு, பட்டியல் என்பது வெளியேற்ற பட்டியல் வெளியேற்ற மத்திய அரசால் கொடுக்கப்பட வேண்டியது, இது மாநில அரசால் கொடுக்கப்பட வேண்டியது. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் கருணாநிதி காலத்திலேருந்து, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலேருந்து, எடப்பாடி அண்ணன் காலத்திலேருந்து எல்லாருக்கிட்டையுமே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால போராட்டம் அரசாணை. இந்த பட்டியலினை வெளியேற்றம் என்பது சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இருக்கும். நான் கேட்பது முதல் அரசாணை தான். அரசாணை என்பது 7 உற்றுகளை ஒரே அணியிலே கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்கு இவ்வளோ 40 ஆண்டுகளை போராடி இப்போ தான் வாங்கிட்டு இருக்கோம், வாங்க போகிறோம், கொடுக்க போகிறாங்க. இங்கே 100% வாங்குகிறோம், நீ நம்புங்க. ஆனால் பட்டியலின வெளியேற்றம் என்பது மத்திய அரசால் கொடுக்க வேண்டியது,
பாராளுமன்ற கமிட்டி கூட்டணும். அதுல அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் போக முடியும். முதல்ல கிடைச்சதுக்கு நன்றி சொல்லாம ரெண்டி சாத்தியா கிளப் பண்றீங்க. முதல்ல கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வருவோம். தேவேந்திர குல வேளாளர் இது வந்து அந்த கோரிக்கையை உண்மையிலே நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த எலெக்ஷோட அலையன்ஸ்ல மக்கள் சொன்ன கருத்து நடக்கும் முப்பது போராட்டம் அனைவருக்கும் நாங்கள் எந்த அணியில பயணிக்கிறோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். நல்லபடியா தீர்க்கணும் என்பது எங்களுடைய ஆசை. சார், உங்க கட்சியில் நிறைய விவசாயிகள் இருக்காங்க. நாங்களே விவசாயிகள், அவங்களுக்கு ஆதரவா தமிழகத்துல ஏதாவது பெரிய அளவுல போராட்டங்கள் வலியுறுத்தான் முடியும். போராட்டம் இங்க வந்து போராட்டத்துக்கு விவசாயிகள் பூரா ஒன்றா செய்வாங்களா? நாங்க மட்டும்தான் சேருவோம். தமிழக மக்கள் முன்னேற்ற சேரும். எல்லா விவசாயிகள் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க, வர சொல்லுங்க. நான் தலைமை, நாங்க தயாரா இருக்கேன். நீங்களே விவசாயி தானே சார்? ஆமா, நான் விவசாயி தான். நாங்க தான் வலியுறுத்துறோம்ல. தேர்தல் அறிவிச்ச சொல்றேன்.